புதிய பாரதத்துக்கான உறுதிப்பாடு உங்க எல்லார் வாயிலாவும் தான் நிறைவேத்துறது அவசியமாயிருக்கு இளைஞர்களான உங்க எண்ணம் காரணமா தான் அது என்ன தெரிவிக்குதுன்னா பிரச்சனைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காத நீங்க இளைஞர்கள் சொன்னா உங்களால பிரச்சனைகளை தள்ளி போடுறது பத்தி யோசிக்க கூட முடியாது இளைஞர்னு சொன்னா என்ன அர்த்தம் பிரச்சனைகளை நேருக்கு நேரா சந்திப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சவால்களுக்கே சவால் விடுக்கிறது இந்த எண்ணத்தை மனசுல தாங்கிக்கிட்டு மத்திய அரசுமே கூட நாட்டின் முன்பாக இருக்கும் பல பத்தாண்டுகள் பழமையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருது நண்பர்களே கடந்த சில காலமாகவே நாட்டிலேயும் சரி இளைஞர்கள் மத்தியிலையும் சரி நிறைய விவாதங்கள் நடைபெறுது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி என்ன இந்த சட்டம் இதை கொண்டு வரது ஏன் அவசியமாச்சு இளைஞர்கள் மனங்கள்ல ஏராளமான வினாக்கள் பல வகையான மனிதர்களால் நிரப்பப்பட்டிருக்கு பல இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க ஆனா சிலர் எப்படி இருக்காங்கன்னா அவங்க இப்பவும் கூட ஒரு பிரமையால பீடிக்கப்பட்டிருக்காங்க புரளிகளுக்கு இரையாகி இருக்காங்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு இளைஞருக்கும் புரிய வைக்கிறதும் கூட நம்ம எல்லாரோட கடமையாவும் ஆகுது அவங்களுக்கு நிறைவான விடைகளை அளிக்கிறதும் நம்ம எல்லாரோட பொறுப்பாகவும் ஆகுது தான் இன்னைக்கு தேசிய இளைஞர்கள் நாள் அன்னைக்கு நான் மீண்டும் ஒருமுறை நாட்டு இளைஞர்கள் கிட்ட மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கிட்ட வடகிழக்கு பகுதி இளைஞர்கள் கிட்ட இன்னைக்கு இந்த புனிதமான மண்ணிலிருந்து மேலும் இளைஞர்கள் மத்தியில் நின்று கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது நாட்டோட குடியுரிமையை அளிக்க வேண்டி இந்திய அரசானது ராவோட ராவாக ஒரு புதிய சட்டத்தை ஏற்றுருச்சுங்கிறதெல்லாம் இல்லை நாம எல்லாருமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த ஒரு நாட்டோட எந்த ஒரு சமயத்தை சார்ந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் இந்தியா மேல நம்பிக்கை வச்சு நம்ம அரசியல் சட்டத்தை ஏத்துக்கிட்டா இந்திய குடிமையை அவரால் பெற முடியும் இதில் எந்த ஒரு சங்கடமும் கிடையாது நான் மறுபடியும் சொல்றேன் குடியுரிமை சட்டம் குடிமையை பறிக்கக்கூடிய சட்டம் கிடையாது இது குடிமையை அழிக்கக்கூடிய சட்டம் மேலும் குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சட்டத்தில் ஒரே ஒரு திருத்தம் தான் செய்யப்பட்டிருக்கு இந்த திருத்தம் இந்த அமெண்ட்மெண்ட் என்ன நாங்கள் என்ன மாற்றம் செஞ்சிருக்கோம்னா இந்திய குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகளை மேலும் விசாலப்படுத்தியிருக்கோம் இந்த வசதியை யாருக்காக அதிகப்படுத்தியிருக்கோம் யாருக்குன்னு சொன்னா நாடு துண்டாடப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான்ல அவங்களோட மத நம்பிக்கைகள் காரணமாக அக்கிரமங்கள் நடந்துச்சோ கொடுமைகள் இழைக்கப்பட்டுச்சோ வாழறதே கடினமா போச்சோ தாய்மார்கள் சகோதரிகளோட மானம் மரியாதை பாதுகாப்பு இழந்து போச்சோ வாழறதே கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு பல சங்கடங்கள் காரணமாக அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு நண்பர்களே சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அண்ணல் காந்தியடிகள் தொடங்கி அன்றைய காலகட்டத்தைச் சேர்ந்த மகத்தான பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை ஒரே குரல்ல சொன்னாங்க அதாவது பாரத நாடு எப்படிப்பட்டவங்களுக்கு குடிமை வழங்கணும்னு சொன்னா அவங்க மேல அவங்க மத நம்பிக்கை காரணமாக பாகிஸ்தான்ல இழைக்கப்பட்டு வருதோ அவங்களுக்கு இப்ப நான் உங்ககிட்டயே கிட்டே கேட்கிறேன்னு நீங்களே சொல்லுங்க அப்படிப்பட்ட அகதிகளை எல்லாம் நாம திரும்பி போங்கன்னு மரண படுகொழியில் தள்ளணுமா சொல்லுங்க அனுப்பணுமா சொல்லுங்க அவங்க விஷயத்துல நமக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா நமக்கு இணையான குடிமக்களா அவங்களையும் நாம் ஆக்கணமா கூடாதா அவங்க சட்டபூர்வமா நியாயமான வழியில் வாழறாங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழறாங்கன்னா அதனால நமக்கு சந்தோஷம் ஏற்படுமா ஏற்படாதா இந்த பணி பவித்திரமானதா இல்லையா நாம இந்த பணியை செய்யணுமா வேண்டாமா மற்றவங்க நன்மைக்காக வேலை செய்யறதுங்கிறது நல்லதா கெட்டதா சொல்லுங்க இப்ப மோதிஜி இதை சொன்னா நீங்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க இல்லையா நீங்க பக்க பலமா இருப்பீங்க இல்லையா கைகளை உயர்த்தி துணை வருவீங்கன்னு வருவீங்க கைகளை உயர தூக்கி துணை நிற்பீங்கன்னு பலமா சொல்லுங்க எங்களுடைய அரசாங்கம் தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகத்தான அந்த பெரியவங்களோட சொற்களை பின்பற்றியே நாங்க நடந்திருக்கோம் அண்ணல் காந்தியடிகள் அடிகள் எதை சொல்லிட்டு போனாரோ அதை நாங்க கேட்டு மட்டும் தான் நடந்திருக்கோம் மேலும் குடியுரிமை திருத்த சட்டத்தில் நாங்க குடியுரிமைய கொடுக்கத்தான் செய்யறோம் எந்த ஒரு நபரோட எந்த ஒரு நபரோட குடியுரிமையை நாங்க பறிக்கப் போறது இல்ல இதை தவிர என்னைக்கும் கூட எந்த ஒரு சமயத்தைச் சேர்ந்த நபருக்கும் இறை நம்பிக்கை இருப்பவரோ இல்லாதவரோ எந்த மனிதர் இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிறாரோ அவர் விதிக்கப்பட்ட செயல்பாடுகளுக்கு உட்பட்டு இந்திய நாட்டு குடியுரிமையை ஏத்துக்க வகை இருக்கு இது உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சுதா இல்லையா நல்லா புரிஞ்சுது இல்லையா சின்ன சின்ன மாணவர்கள் இருக்காங்களே உங்களுக்கும் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு புரிஞ்சது கூட அரசியல் விளையாட்டுல ஈடுபடுறவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணும் புரியாம இல்ல ஆனா புரிஞ்சுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்க புத்திசாலிகள் மட்டுமில்ல நாட்டு நலன விரும்பக்கூடிய இளைய சமுதாயத்தினரும் இருக்கீங்க